Hello gamers, welcome to Tamil Girl Squad. இன்னைக்கு நம்ம வந்து ப்ரோ பிளேயர்ஸோட செட்டிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த செட்டிங்ஸில் வந்து சென்சிட்டிவிட்டி வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஜென்ரல் வந்து 100 வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து லைக் திரும்புறதெல்லாம் நீங்கள் வந்து லைக் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், ஷூட் பண்ணுறதெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 100 வச்சுக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து 0 வச்சா எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக வந்து திரும்புது அண்ட் ஷூட் பண்ணுறது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது மோஸ்ட்டாக வந்து 100 வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து ரெட் டாட் வந்து நீங்கள் வந்து 85 வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து 2x ஸ்கோப் வந்து 75 வச்சுக்கோங்க. 4x ஸ்கோப் வந்து 65 வச்சுக்கோங்க. AWM வந்து ஆஸ்டிஸ் 50 வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கண்ட்ரோல்ஸ் வந்து எய்ம் ப்ரெசிஷன் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து டீஃபால்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஃபுல் கண்ட்ரோல்லாம் வச்சிங்கன்னா வந்து இப்போ யாராவது எனிமி வந்தால் கூட நீங்கள் தான் அவங்க மேலே வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து டீஃபால்ட் வச்சிங்கன்னா அதே அவங்க மேலே போயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து லைக் டீஃபால்ட்டே வச்சுக்கோங்க. அண்ட் அதுவும் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜூம் பண்ணி அடிக்கும் போதெல்லாம் வந்து அதே வந்து இது ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல்ஸில் வந்து எய்ம் ப்ரெசிஷன் வந்து டீஃபால்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து லெஃப்ட் ஃபயர் பட்டன் வந்து ஒன்று ஆல்வேஸ் இருக்குது, ஸ்கோப் ஒன்லி இன்னொன்று இருக்குது. ஸோ இப்போ வந்து ஆல்வேஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த லெஃப்ட் பட்டன் இங்கே வந்துடும். அதே ஒரு வேளை உங்களுக்கு வேண்டாட்டி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அண்ட் இந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து லைக் ஜூம் பட்டனும் அமுத்திட்டு இதுவும் அமுத்திட்டு இது பண்ணும் போது உங்களுக்கு வந்து வரும். ஸோ அப்போ தான் இந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் யூஸ் ஆகும். ஆனால் நான் மோஸ்ட்டாக வந்து இங்கே இருக்கிற பட்டனே நான் யூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த லெஃப்ட் ஃபயர் பட்டன் எனக்கு வந்து இதாக இல்லை. ஆனால் நீங்கள் வந்து லெஃப்ட் ஃபயர் பட்டன் வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து லைக் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேம் ப்ளே. அப்புறம் வந்து குவிக் வெப்பன் ஸ்விட்ச் அண்ட் குவிக் ரீலோட் வந்து ஆன்லே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கன் ஏதாவது மாற்றணுன்னா கூட நீங்கள் வந்து லைக் இங்கே இருக்கிற அந்த பிஸ்டல் பட்டன் அமுத்தினாலே அந்த கன் வந்து மாறிடும். இப்போ நீங்கள் வந்து ஒருவேளை வந்து கன் வந்து ரீலோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிஸ்டல் பட்டனுக்கு கீழே இருக்கிற இந்த பட்டன் அமுத்துனீங்கனாலே அதே ரீலோட் ஆயிடும். ஸோ நீங்கள் வந்து இந்த இதே பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து இங்கே தான் ஒவ்வொன்றா மாற்றிட்டுருக்கணும் மேலே. ஸோ வந்து நீங்கள் வந்து கீழேயே அதெல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து AWM ஸ்னைப்பிங். இப்போ வந்து ஒன்று வந்து நார்மல் இருக்குது, இன்னொன்று வந்து ஹோல்ட் ஃபயர் டு ஸ்கோப் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து இந்த நார்மல்னால் நீங்கள் தான் அது வந்து அந்த ஜூம் பட்டன் அமுத்திட்டு நீங்கள் தான் வந்து ஃபயர் பட்டன் அமுத்தணும். ஆனால் அதே ஒரு வேளை நீங்கள் வந்து லைக் ஃபயர் டு ஸ்கோப் அப்படின்னு ஹோல்ட் ஃபயர் டு ஸ்கோப் அமுத்திட்டிங்கன்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஃபயர் பட்டன் இது பண்ணப்பே வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஓகே, இப்போ என்கிட்ட இந்த AWM இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து வச்சுருக்கிறது என்னென்னா நார்மலில் தான் வச்சுருக்கேன். நார்மல் வச்சிங்கன்னா இப்போ நான் வந்து ஜூம் பட்டன் அமுத்திட்டு கரெக்டாக வச்சு நான் வந்து ஷூட் பண்ணிக்கலாம். அதே ஒரு வேளை நான் வந்து ஹோல்ட் ஃபயர் டு ஸ்கோப் அமுத்திட்டேன்னா இப்போது வந்து நான் வந்து இந்த ஃபயர் பட்டன் அமுத்தினாலே வந்து லைக் அது வந்து ஜூம் ஆயிரும். இதுதான் வந்து ஹோல்ட் ஃபயர் டு ஸ்கோப். ஸோ இது வந்து லைக் ரொம்ப வந்து அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து இதே வச்சுக்கலாம். அண்ட் அதுவும் நீங்கள் வந்து ஜூம் லைக் அந்த ஃபயர் பட்டன் வந்து நல்லா ஹோல்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் அதை விட்டுட்டால் கூட இதாயிரும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் மோஸ்ட்டாக வந்து லைக் இந்த நார்மலே வச்சுக்கோங்க, அதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அண்ட் வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸ் வந்து லைக் கண்டிப்பாக நீங்கள் வந்து 200 தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 100 வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குன்னு நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து சும்மா சோஷியல் ஜோனுக்குள்ளே போய் அந்த கார் நான் வந்து உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். இப்போ அங்கே வந்து கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து 200 அண்ட் 100 அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து இந்த காரில் ஏறுறேன். ஸோ இதுதான் வந்து 200. ஸோ வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து எந்த டிரெக்ஷனில் போகணுன்னு இருக்கும். அதே ஒரு ரைட் சைடில் வந்து ஆக்சலரேஷன் அண்ட் பிரேக் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எதனால நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து அதே ஒரு வேளை வந்து இந்த வெஹிக்கிள் கண்ட்ரோல்ஸ் வந்து 100 மாற்றிட்டீங்கன்னா இப்போ அது வந்து இப்படி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து எப்பயும் வந்து ஓடுறப்போ லைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுற இதுதான் வரும். ஸோ இந்த இது கொஞ்சம் வந்து லைக்
கண்ட்ரோல்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து ஸ்பீடாகவும் அவ்வளோக்கு போக மாட்டேங்குது. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து 200 வச்சுக்கோங்க. அண்டு இப்போ வந்து நான் வந்து இந்த டார்கெட் ஜோன்லேருந்து வெளில வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஆட்டோ பேரஷூட். நீங்கள் வந்து ஆட்டோ பேரஷூட் வந்து எதுக்கும் வந்து ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஆனில் வச்சிட்டிங்கன்னா அதே வந்து பேரஷூட் வந்து தானாக ஓப்பன் ஆயிரும். இல்லாட்டி நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தான் அந்த பேரஷூட் ஓப்பன் பண்ணணும். அண்ட் அதுவும் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்டுருப்பீங்க. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஆட்டோ பேரஷூட் ஆன்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த இன்கேம் டிப்ஸ் என்னென்னா, இப்போ வந்து சேஃப் ஜோன் ஷ்ரிங்க் ஆகிட்டுருக்கு, ஏர் ட்ராப் வந்து கிட்ட வருது, அதெல்லாம் வந்து லைக் அந்த மெசேஜ் வந்து நீங்கள் வந்து டீஃபால்ட் வச்சிட்டிங்கன்னா அது வந்து சென்டரில் வரும். அதே ஒரு சிம்பிளிஃபைடுன்னு வச்சிட்டிங்கன்னா அது வந்து கார்னரில் வரும். ஸோ நீங்கள் அதை வந்து மோஸ்ட்டாக வந்து டீஃபால்ட்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து டேமேஜ் இண்டிகேட்டர் வந்து நீங்கள் வந்து கிளாசிக் வச்சுக்கோங்க. அது ஏன் நான் வந்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன், ஒரே நிமிஷம். இப்போ நான் வந்து லைக் MP40 தான் வாங்குகிறேன். நான் வந்து இந்த MP40 வந்து நான் வந்து ஷூட் பண்ணால் இதுதான் வந்து டீஃபால்ட். ஸோ இது வந்து லைக் நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக இருக்குது அண்ட் எல்லோ கலரில் இருக்குது. அண்ட் அதே ஒரு வேளை நான் வந்து நியூன்னு வச்சேன்னா இப்போ வந்து லைக் எல்லாம் வந்து லைக் எல்லாம் ஷ்ரிங்காக எல்லாம் ஒட்டுக்காக வரனால வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து டீஃபால்ட்டே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ ஸ்விட்ச் கன். ஸோ வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து புல்லட் வந்து தீந்து போயிடுச்சு, லைக் உங்கள்கிட்ட வந்து ஆமோவே இல்லை அப்படின்னா வந்து அதே வந்து உங்கள்கிட்ட இருக்கிற இன்னொரு கன்னுக்கு அந்த ஸ்விட்ச் ஆயிரும். எந்த ஆமோ இருக்கோ அந்த கன்னுக்கு ஸ்விட்ச் ஆயிரும். ஸோ நீங்கள் அதை எப்போயுமே ஆன்லேயே வச்சுக்கோங்க. அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் என்னென்னா வந்து நீங்கள் வந்து யாராவது எனிமி ஷூட் பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு வேளை வந்து அண்ட் இப்போது நான் வந்து லைக் விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து கிளாசிக்கில் வச்சு அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் வந்து இதை ஷூட் பண்ணேன்னா இப்போ வந்து லைக் ரெட்டாக வந்து பிளட் வருதில்ல. ஸோ இதுதான் வந்து கிளாசிக். அண்ட் அதே ஒரு வேளை நான் வந்து லைக் எனிமியை நான் வந்து கில் பண்ணிட்டேன்னா வந்து ஒரு ஸ்கல்லான சிம்பிள் வரும். ஸோ அதே ஒரு வேளை நான் வந்து இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து டார்க்காக வச்சிட்டேன்னா இப்போ வந்து அது பிளாக்காக வரும். ஸோ நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அது பிளாக்காக வருது. அண்டு இப்போ நீங்கள் வந்து லைக் கில் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லைக் ஒரு மாதிரி வந்து ஹெல்மெட் மாதிரி ஒன்று காட்டும். அது வந்து லைக் கரெக்டாக எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் அது ஹெல்மெட் மாதிரி தான் இருக்கும். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு வேளை வந்து நோ பிளட்னு கொடுத்துட்டேன்னா லைக் அவ்வளோக்கு வந்து பிளாக் வராது, ஆனால் லைட்டாக பிளாக் வரும். இப்போ நீங்கள் பாருங்கள் லைக் கொஞ்சம் லைட்டாக தான் பிளாக் வரும், ஆனால் அவ்வளோக்குலாம் வராது. ஸோ வந்து இதுதான் வந்து நோ பிளட். அண்ட் இதுவும் வந்து கில் பண்ணால் வந்து அதே மாதிரி ஹெல்மெட் தான் வரும். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஹிட் மார்க்கர் வந்து இப்போ வந்து நான் ஒரு வேளை வந்து கிளாசிக் வச்சேன்னா இப்போ நான் வந்து லைக் ஷூட் பண்ணால் வந்து லைக் நார்மலாக தான் வந்து காட்டுது, லைக் ரெட்டாக காட்டுது. ஸோ நீங்கள் அடிக்கிறீங்களா இல்லையான்னு கூட அவ்வளோ தெரியாது. ஸோ நீங்கள் வந்து ஹிட் மார்க்கர் அதே ஒரு வேளை நியூன்னு வச்சிட்டிங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். லைக் அடிக்கும் போது வந்து லைக் ஒரு கிராஸ் மாதிரி ஒன்று உள்ளே வரும், லைக் ஒரு ஒயிட் கலர் கிராஸ் மாதிரி. ஸோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக வைக்கிறீங்கன்னு அது காட்டும். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஹிட் மார்க்கரே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து மோஸ்ட்டாக ஆன் பண்ணிக்கலாம், ஆனால் அது வந்து வேணும்னா ஆன் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து லைக் கொஞ்சம் வந்து ஈஸியாக படிச்சு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல்ஸ் முடிச்சிட்டோம். அண்ட் ஆட்டோ பிக்கப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஆனால் வந்து ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் வேண்டாம். அது ஏன்னா வந்து இப்போ அந்த ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ்னால் வந்து அந்த ஆயில் பேரல், கில்லி புஷ் அந்த மாதிரி தான். ஸோ அதே வந்து தானாக எடுத்துக்கும் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அது வந்து மற்றவங்களுக்கும் வந்து லைக் கொஞ்சம் காட்டிடும். அண்ட் உங்களுக்கு வந்து முன்னாடி எனிமி நின்னா கூட அவ்வளோ காட்டாது. ஸோ நீங்கள் வந்து அந்த இது ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து ஆட்டோ பிக்கப் ஸ்பீட் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எதாவது பிக்கப் பண்ணிங்கன்னா கூட வந்து ஃபாஸ்ட்டாக ஆயிரும். அதே ஒரு வேளை நீங்கள் வந்து லைக்
டிஃபால்ட் ஸ்பீடுன்னு வச்சிங்கன்னா அது அப்படியே மெதுவாக எடுத்துகிட்ருக்கோம், அதுக்குள்ளே வந்து எனிமி வந்து உங்களை அடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து இந்த ஆட்டோ பிக்கப் வந்து ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. ஸோ மற்றபடி ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ரோ பிளேயரோட செட்டிங். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து கேம் பிளே எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.